மோடி வந்து அப்போ கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஏதோ ஒரு வன உயிரியல் பூங்காவில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ ஃபோன் கிடைக்கல. அப்புறம் வெளியே வந்த பிறகு அவர் என்னை காண்டாக்ட் பண்ணார், இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லாதீங்கன்னு என்னுடைய வாயை அப்போவே வந்து கட்டி போட்டார். சொந்த கட்சிக்காரங்களே எதிர்த்து கேட்டாங்கன்னா அவர்களை அச்சுறுவதற்கான முறையில் தான் இந்த ரயிலை விடுறாங்க அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. ஊடகங்கள் பாஜகவை என்ன எழுதுறாங்கன்னா பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் எழுதுறாங்க. தோல்வி பயம் என்பது பாஜகவிற்கும் மோடிக்கும் வந்திருக்கிறது. ஊழல் பண்றவங்க எதிர்வரிசையில் இருந்தால் ஊழல்வாதிகள், உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்கள அந்த கரையெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்திட்டோம் சொல்ற அரசியல் தானே பாஜக அரசியல். மோடி எங்கெங்கயோ போய் யார் யாரோ பாக்குறாரு, அவர் வீட்டு வாசல்லையே வந்து விவசாயிகள் போய் கோரிக்கையோட நிக்கிறாங்கன்னு சொன்னா அவரை பார்ப்பதற்கு மோடிக்கு ஏன் அச்சம்? இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போகிற பிரதமர் ஏன் மணிப்பூர் பக்கம் போகல? மாலத்தீவுக்கு போறாரு அல்லது வந்து லட்சத்தீவுக்கு போய் போட்டோ ஷூட் பண்றாரு, இங்க இருக்கிற மணிப்பூருக்கு ஏன் போகல? ஒருவேளை அண்ணாமலை திறந்து வச்சிருக்கிற கதவு வழியா மோடியாவது உள்ள வந்துட்டு போனான் காத்து வாங்கிட்டு போனாங்கிறதுக்காக வர்றாரோ என்னமோ, அவங்களுக்கு தான் வெளிச்சுங்க தவிர தமிழ்நாட்டு மக்கள் மோடியை வரவேற்பதை விட எதிர்ப்பதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காங்க. கருப்பு கொடியோடும் கருப்பு பலூன்களோடும் நிச்சயமாக மோடி என்னும் முறை வரவேற்க போறாங்க. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதை தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரிசிலே நாம் பேசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தொலை பத்ரி. தொலை வணக்கம். வணக்கம் வணக்கம். தொலைக்கு ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய வீடு உள்ளிட்ட 30 இடங்களில் வந்து சிபிஐ வந்து அதிரடி சோதனை நடத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? சத்யபால் மாலிக்கு பாஜகவை ஆதரித்த ஜம்மு காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தார், அவரையும் மிரட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கு. அண்மை காலமாக சத்யபால் மாலிக் வந்து பாஜகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக மோடிக்கு எதிராக பேசிட்டே இருக்கார். புல்வாமா தாக்குதல் நடக்கிற போது சாலை வழியாக இராணுவ வீரர்கள் வந்தாங்கன்னா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நான் மோடிக்கு சொன்னேன். மோடி வந்து அப்போ கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஏதோ ஒரு வன உயிரியல் பூங்காவில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ ஃபோன் கிடைக்கல. அப்புறம் வெளியே வந்த பிறகு அவர் என்னை காண்டாக்ட் பண்ணார், இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லாதீங்கன்னு என்னுடைய வாயை அப்போவே வந்து கட்டி போட்டார் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சிகரமான உண்மையை சொன்னார். இன்னொரு தகவலை சொன்னார், நான் காலையில் வந்து குளிக்காமல் எந்த விசிட்டரையும் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் காலையில் நான் பல்லு கூட விளக்கல, திடீர்னு பார்த்தா என் வீட்டு கதவை ராம் மாதவன் ஒருத்தர் வந்து தட்டுறாரு. அவர் யார் ராம் மாதவன்? ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய அரசு ஊழியர்களுக்கு ரிலையன்ஸுடைய இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி வந்து ஒரு ஆளுநராக இருக்கிற போதே பல விஷயங்களை சொல்கிறாரு. இப்போ அவரை அச்சுறுத்துவதற்காக இந்த இன்கம் டேக்ஸ் ரேடை சிபிஐ ரேடை தொடர்ச்சியாக பாஜக ஏவி விட்டுருக்கு. இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, என்னையெல்லாம் வந்து என் வீடை ரைடு பண்ணிங்கன்னா என்னுடைய 4 பைஜாமா குருதா அவங்களுக்கு கிடைக்கும், அதை தவிர எதுவும் கிடைக்காது, என்னையெல்லாம் நீங்கள் மிரட்டாதீங்க அப்படிங்கிற முறையில் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா பாஜக எதிர்கட்சிகளை மட்டுமல்ல சொந்த கட்சிக்காரங்களே எதிர்த்து கேட்டாங்கன்னா அவர்களை அச்சுறுவதற்கான முறையில் தான் இந்த ரயிலை விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஊடகங்கள் பாஜகவை என்ன எழுதுறாங்கன்னா பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் எழுதுறாங்க. மசில் பவரை காமிச்சு எல்லாரையும் மிரட்டக்கூடிய பாகுபலி அரசியல்வாதிகள் அப்படின்னு எழுதுறாங்க. பாஜகவிற்கு பொருந்தும். அதான் சத்யபால் மாலிக் பிரச்சனைகளும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவரை வந்து பாஜக தலைவர் வந்து மிரட்டுறாங்க, நீ இந்தியா கூட்டணியில் போய் இணைஞ்சிங்கன்னா உங்களை 2-3 நாளில் சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவோம், உங்கள் வீட்டு கதவை வந்து ஈடி தட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு பாஜக மிரட்டல் விடுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 5-6 மாநிலங்களில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தொகுதி உடன்பாடு உருவாகிருக்கு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. அதாவது வந்து சிஆர்பிசி 340 செக்ஷனில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் 2-3 நாட்களில் கைது செய்யப்படுவார் அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக அவரை நாங்கள் கைது பண்ணி சென்ட்ரல் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படின்னா என்ன தெரியுதுன்னு சொன்னால் பாஜக தேர்தலில் தோற்கடிக்கப்படுவதற்கான ஒரு அரசியல் முயற்சியை யார் எடுத்தாலும் இவங்க மிரட்டுவாங்கங்கிறது டெல்லியினுடைய அந்த அமைச்சர் பெண் அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஊடக செய்தியின் மூலம் வெளிச்சமாகுது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் உறுதியாக இருக்கார். 6 முறை வந்து இடி வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வர் இன்னைக்கு இடி வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் ஆட்சியை கவுக்கலான்னு முயற்சி பண்ணாங்க.
இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள போறதன் மூலமாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு டெல்லியில ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. உண்மையிலே தோல்வி பயம் என்பது பாஜகவிற்கும் மோடிக்கும் வந்திருக்கிறது. இந்த மிரட்டல்கள்லாம் எதிர்கட்சிகள் வந்து எதிர்கொள்வாங்க, மக்களும் இதை தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இடி தான் வரம்புக்கு மீறி செயல்பட போதுன்னு நினைக்கிறீங்களா? இடி ஆகட்டும், அல்லது வந்து சிபிஐ ஆகட்டும், அல்லது வந்து தேர்தல் ஆணையம் ஆகட்டும், வருமான வரித்துறை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, எந்த ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடாது. இப்ப இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியே வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? சுருக்கமா சொன்னா வந்து பாஜகவோட இருந்தா என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள பாஜக வந்து காப்பாத்திரும். எதிர்கட்சிகளாக இருந்தா அவங்க குற்றமே செய்யாட்டியும் இதையெல்லாம் ஏவி விட்டு, வேட்டை நாகலாம் ஏவி விட்டு மிரட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான அரசியல தான் பாஜக முன்னெடுக்குது. எங்கெல்லாம் தப்பு நடக்குது எங்களுக்கு தகவல் தான், அந்த எல்லா இடங்களையும் நாங்க ரைடு நடத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மகாராஷ்டிரா என்ன நடந்தது? இப்ப அஜித் பவார் மேல இவ்வளவு ரைடு இவ்வளவு நாளைக்கு விட்டுட்டு இருந்தாங்க தானே, அப்ப இவர்களோட சேர்ந்துட்டா. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே, யாரெல்லாம் இவங்க வந்து எதிராக இருந்தாங்களோ இவங்களோட சேர்ந்துட்டா உடனே நல்லவங்களாயிடுறாங்க. அப்படின்னா பாஜக ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க, எல்லா கரைகளையும் போக்குவதற்குண்டான ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க. அந்த வாஷிங் மிஷின் எதுன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இது போன்ற மிஷினை வச்சுக்கிட்டு ஊழல் பண்றவங்க எதிர்வரிசையில் இருந்தா ஊழல்வாதிகள், உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்கள அந்த கரையெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்திட்டோம் சொல்ற அரசியல் தானே பாஜக அரசியல். இதுல என்ன வந்து பாஜக நேர்மைன்னு பேசுறதுக்கு என்ன இருக்குது? டெல்லியில வந்து விவசாயிகள் வந்து 10 நாட்களுக்கு கடந்து போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த போராட்டம் ஏன் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே மோடி அரசாங்கத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட 500 நாட்கள் போராட்டத்தை நடத்தி 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து பண்ண வச்சாங்க விவசாயிகள். அப்ப அரசாங்கம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது, என்ன எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சட்ட அதுக்கான சட்ட உத்தரவாதம் கொடுக்கல. இப்ப விவசாயிகள் டெல்லி செலோ 2.0 போராட்டம் நடக்குது. இதுல அவங்க என்ன கேக்குறாங்க? நீங்க ஏற்கனவே சொன்னதை எங்களுக்கு அமுலாக்குங்க, நீங்க சொன்ன உத்தரவாதத்தை புதுசா எந்த கோரிக்கையும் வைக்கல, நீங்க ஏற்கனவே எங்ககிட்ட என்ன சொன்னீங்களோ அதே உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்க, ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது மிகுந்த நியாயமான ஒரு கோரிக்கையோடு முன்வைக்கிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை பார்த்து ஏன் மோடி அச்சப்படணும்? மோடி எங்கெங்கயோ போய் யார யாரோ பாக்குறாரு, அவர் வீட்டு வாசல்லயே வந்து விவசாயிகள் போய் கோரிக்கைகளோட நிக்கிறாங்கன்னு சொன்னா அவரை பார்ப்பதற்கு மோடிக்கு ஏன் அச்சம்? விவசாயிகள் டெல்லிக்கு உள்ளே நுழைய விடல, எல்லா இடங்களும் தடுப்புகள் போடுறாங்க, ஆணிகள் இருந்து பதிக்கிறாங்க, பள்ளம் தோண்டி போறாங்க. அந்த போராட்ட காட்சிகளை வந்து செய்திகள் இல்லாம படங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா இது ஏதோ எதிரி நாட்டுக்கு எதிராக இந்திய ராணுவம் ஒரு யுத்த முஸ்தீப்புகளில் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. சாலை முழுக்க ஆணிகள் வந்து இது பண்ணுது, ட்ரோன் பறக்க விடுறாங்க. மோடி என்ன சொன்னாரு, ட்ரோனை கண்டுபிடிச்சு இது கிசான்களுக்கு பயன்படும், பூச்சி தெளிப்பான் மருந்துகள் உரங்கள்லாம் நாங்கள் தெளிக்கிறதுக்கு ட்ரோனை பயன்படுத்துறோம். இப்போ ட்ரோன் எதுக்கு பயன்படுது? விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு பயன்படுது. ரப்பர் குண்டுகள்னு சொல்றாங்க, கண்ணீர் புகை குண்டுகள்னு சொல்றாங்க, ஒலி பீரங்கின்னு சொல்றாங்க. அந்த ஒலி பீரங்கி வந்து அந்த சவுண்டு வந்ததுன்னா விவசாயிகளுடைய காது கேட்காதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு எதிராக பயன்படுத்துறீங்க? உங்களுடைய விவசாயிகளுக்கு எதிராக, உள்நாட்டு மக்களுக்கு எதிராக பாஜக பயன்படுத்து. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அடக்குமுறை? ஒரு விவசாயி வேற இறந்துருக்கிறாங்க, 22 வயது இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, இளம் விவசாயி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து அவருடைய பாடி வந்து மார்ச்சுரியில் இருக்கு. நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதை அலோவ் பண்ண மாட்டோம், எங்களோட பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு போட்டாதான் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை நாங்க வாங்கி அடக்கம் செய்ய போறோம்னு சொல்றாங்க. உறுதியா விவசாயிகள் நிக்கிறாங்க. அந்த விவசாயிகளோடு மோடி பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதுதான் கரெக்ட். தவிர எல்லா இடங்களுக்கும் வந்து கலர்கலா ட்ரெஸ் மாட்டிட்டு போகக்கூடிய மோடி, சொந்த ஊர்ல இருக்கிற அவரை பார்க்க வர்ற விவசாயிகளை பார்க்காம புறக்கணிப்பது என்பதும், இவ்வளவு அடக்குமுறையை ஏவி விடுவது என்பதும், ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை சட்ட பாதுகாப்பு இல்லாம அவர்களை தெருவில் நிக்க வைக்கிறதும் ரொம்ப கொடுமை. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, விவசாயிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல மக்களுக்காக விவசாயிகள் போராடுற போராட்டம். நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தலில் விவசாயிகள் உங்களோடு நிக்க போறது இல்லை. உங்களை வீட்டுக்கு அனுப்பி ஒரு மாற்று அரசை, ஒரு கிசான் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டை நாங்கள் சூஸ் பண்ண போறோங்கிற ஒரு பிரகடனத்தை தான் டெல்லி விவசாயிகளுடைய போராட்டம் வந்து வெளியிட்டிருக்கு. மணிப்பூர் மாநிலம் வந்து 10 மாதத்துக்கு மேலாக பற்றி எறியுது. அது பற்றியதுக்கான காரணமான நீதிபதி முரளிதரனுடைய தீர்ப்பை மணிப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து அதை இன்னைக்கு தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறாரு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? மைத்திங்கிற பெரும்பான்மை மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடுக்கணும், இதை மாநில அரசாங்கம் வந்து 4 வாரங்களில் டிஸ்போஸ் பண்ணணும்னு முரளிதரன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஏன்னா ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா,
யாரை வந்து ட்ரைப் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உரிமை என்பது மாநில அரசாங்கங்களுக்கும் கிடையாது, அதே போல மாநில நீதிமன்றங்களுக்கும் உயர் நீதிமன்றங்களுக்கும் கிடையாது, அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு கிளியரா வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வயலேட் பண்ணி 4 வாரங்களில் மாநில மணிப்பூர் மாநில அரசாங்கம் முடிவு பண்ணும்னு ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? ஆகவே அந்த ஒரு தீர்ப்பின் தொடர்ச்சியாகத்தான் குக்கி மக்களுக்கு ஒரு அச்சம் வந்தது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மேய்த்தி மக்களுக்கு பழங்குடி பட்டியலில் சேர்த்துறாங்கிற ஒரு அரசியல் அஜெண்டா, பாஜகவுடைய அரசியல் அஜெண்டா தான் அவர்களே தான் தூண்டி விட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பெரும்பான்மையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர் தான் அந்த மாநிலத்துடைய முதல்வர். இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போகிற பிரதமர் ஏன் மணிப்பூர் பக்கம் போகலை? மாலத்தீவுக்கு போறாரு அல்லது வந்து லட்சத்தீவு போய் போட்டோ ஷூட் பண்றாரு, இங்க இருக்கிற மணிப்பூருக்கு ஏன் போகலை? எவ்வளவு பெண்கள் வந்து அங்க வந்து நிர்வாணமாக்கப்பட்டாங்க, பாலியல் வல்லூர் உள்ளாக்கப்பட்டாங்க, எவ்வளவு வீடுகள் எரிந்தது, எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள். கொஞ்சம் கூட வந்து ஒரு இந்திய பிரதமர் என்கிற அந்த கரிசனமோ அல்லது வந்து ஒரு பார்வையோ ஒரு கடமையோ இல்லை. மணிப்பூர் எரியிட்டும் தானே பார்த்துட்டு இருந்தாரு. இன்றைக்கு வந்திருக்கிற அந்த நீதிமன்ற தீர்ப்பு, தலைமை நீதிபதியினுடைய அமர்வுல வந்திருக்கிற தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு செல்லாது, முரளிதரனுடைய தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆகவே இது ஒரு நல்ல தீர்ப்பு, மணிப்பூர்ல மீண்டும் அமைதி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இதில் ஒரு பார்வை இருக்கணும். வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக இப்படியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை, ரெண்டு பிரிவு மக்களை மோதவிடக்கூடாது. இப்போ பாஜகவோட உத்தியாக தானே எப்போவுமே ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பகுதி மக்கள் மோதிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அரசியல் லாபம். அப்படிதான் மணிப்பூர்ல முயற்சி பண்ணாங்க. குடியரசுத் தலைவரும் அங்க போகல, யாருமே போனா நிச்சயமா அரசியல அம்பலப்பட்டுருவாங்க. அந்த முதல்வரையே மக்கள் வந்து ஊருக்குள்ள பல இடங்கள்ல வந்து அனுமதிக்கல. அதாவது சிபிஎம் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட இதர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பார்க்கிற போது அவங்களையும் விரட்டி அடிச்சாங்க. மாநில காவல்துறை அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு கொடுக்கல. அப்படின்னா மணிப்பூர்ல என்ன நடக்குது? மணிப்பூர் அமைதியை உருவாக்குவதற்கு உத்தரவாதம் செய்ய வேண்டிய மாநில அரசு, ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த தீர்ப்பு இந்த புகைந்து கொண்டிருக்கிற, எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை கொஞ்சம் வேணும் அணைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா தீர்வு என்பது ஒன்றிய மாநில அரசாங்கத்துடைய முயற்சியில் தான் இருக்கிறது. ஒரு சில மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது, பிரதமரும் பிப்ரவரி 27-28 அந்த தேதி தமிழகம் வராரு, சுற்றுப்பயணம் 2 நாட்கள். அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு அவருக்கும் தெரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியல. ஏன்னா வெள்ளம் வரும்போது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? வரல. வெள்ளத்திற்கான நிவாரணம் வேணும்னு தொடர்ந்து இங்கிருந்து வந்து கோரிக்கை வச்சாங்க, கொடுத்தாரா? கொடுக்கல. 3 ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுக்கள் வந்து இங்கே ஆய்வு பண்ணாங்க, அவங்களும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் அவங்க கொடுத்த அறிக்கையின்படியாவது நிவாரணம் கொடுத்தாரா? கொடுக்கல. இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு, சென்னை மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு 26,000 கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கியிருக்கோம், 1 ரூபாய் கூட இன்னும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரை எய்ம்ஸ்ல அந்த ஒத்த செங்கல் ஒத்த செங்கலாகவே இருக்கு, அதற்கு பின்னால் அடிக்கல் நாட்டப்பட்ட எல்லா எய்ம்ஸும் திறக்கப்பட்டிருக்கு. இது 2015 மோடி என்னைக்கு பிரதமராக நாடாளுமன்றத்திற்குள் போனாரோ அப்ப வச்ச செங்கல், இன்னைக்கு வரைக்கும் செங்கலாகவே இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளுக்கு காது கொடுக்காம எதுக்கு மீண்டும் மீண்டும் இங்க வர்றாரு, வந்து கூட்டங்களை தப்பு தப்பா திருக்குறள் பேசுறாரு? அப்படின்னா ஏதோ இவர் வந்துட்டா மக்கள்லாம் வந்து இவர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்கும் கிடைக்க போறதில்லை. கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், அண்ணாமலை சொல்றாரு. எந்த கட்சியும் கதவு வழியாகவும் போக போறதில்லை, ஜன்னல் வழியாகவும் எட்டி பார்க்க போறதில்லை. ஒருவேளை அண்ணாமலை திறந்து வச்சிருக்கிற கதவு வழியா மோடியாவது உள்ள வந்துட்டு போனா காத்து வாங்கிட்டு போனாங்கிறதுக்காக வர்றாரோ என்னமோ அவங்களுக்கு தான் வெளிச்சமே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் மோடியை வரவேற்பதை விட எதிர்ப்பது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காங்க. கருப்பு கொடியோடும் கருப்பு பலூன்களோடும் நிச்சயமாக மோடி இந்த முறை வரவேற்க போறாங்க. பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் நாங்க டபுள் டிஜிட்டல்ல தமிழ்நாட்டுல வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையிலே பெரிய காமெடி தான். அண்ணாமலை சொன்னாரு 40 தொகுதிகள்னு நாங்க ஜெயிப்போம் பாண்டிச்சேரி உட்பட அப்படின்னாரு. ஏன் வந்து முருகன் வந்து மாநிலங்களை உறுப்பினர் ஆனாரு, இப்ப ஒன்றிய அமைச்சர், ஓராண்டாக நீலகிரி மாவட்டத்துல வந்து சேவா பாரதின்னு சொல்லி பல உதவிகள் கொடுத்துட்டே இருக்காரு, அங்க நின்று ஜெயிக்க வேண்டியதானே? 40 நாடாளுமன்ற உறுப்பு நீங்க ஜெயிப்பீங்கன்னா முருகன் ஜெயிக்க முடியாதா? கோயம்புத்தூர்லயே அண்ணாமலை போட்டி போட மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு இருக்கிற பல வேலைகள்ல நான் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டி போட மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது, நிக்க நேரமும் இல்லை பார்க்க வேலையும் இல்லைன்னு சொல்ற மாதிரி. ஒரு அரசியல்வாதி சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ நிக்க முடியாத அளவுக்கு என்ன வேலை இருக்கு? தோல்வி பயம் என்பது இவங்களுக்கு இருக்கு. இவங்க திறந்து வச்சிருக்கிற கதவுலையும் ஜன்னலையும் யாரும் எட்டி கூட பார்க்க போறது இல்லை. எந்த பெரிய அரசியல் கட்சியோடும் இவருக்கு உடன்பாடு வரப்போறது இல்லை.
தனித்து நின்று தமிழகம் பாஜகவை புறக்கணிக்கிறது என்று ஒரு மண்ணை கவ்வுகிற தீர்ப்பை தான் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு மக்கள் தரப்போறாங்க. பல்வேறு செய்திகளுடன் நம்முடன் பகிர்ந்திருக்கிறார், தொடர் நன்றி. நன்றி. மீண்டும் பல்வேறு செய்திகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம்.